வாங்க வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா குழு குழு அப்படிங்கிற படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம சந்தானம் நடிச்சு திரையரங்கில் வந்திருக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படம் ஓபன் பண்ணதும் சந்தானத்தை தான் காமிக்கிறாங்க. சந்தானத்தோட பேர் இந்த படத்தில் வந்து கூகுள். அதாவது ஏன் அப்படி கூகுள் வச்சாங்கன்னா, இவர் வந்து அமேசான் காட்டில் வந்து பிறந்தாரு. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து இவங்க பிறந்தாரு. இவரோட இனம் வந்து ஒரு காட்டுவாசி இனம். அதாவது இவரோட இனம் வந்து அழிஞ்சு போகுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஃபாரினர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணி இவங்க இனத்தையே அழிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சாகடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த இன்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிற ஒரே ஆள் நம்ம கூகுள் தான். அந்த இனத்துலேருந்து தப்பிக்கிற ஒரே ஆள் கூகுள் தான். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தப்பிச்சு வந்து உலகம் பூரா சுற்றிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன வாழ வழியே இல்லாமல் ரோடோடா சுற்றி இவர் நாடு நாடாக சுற்றிட்டு இருக்காரு. இவருக்கு 13 மொழி தெரியும். கடைசியாக இப்போ வந்து இவர் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. இதோட இவரோட கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய குரூப் இருக்கு. ஒரு ஒரு குரூப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க குரூப். இந்த பசங்க வந்து 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க அப்பா வந்து சயின்டிஸ்டாக இருப்பார். அவங்க அப்பா வந்து சயின்டிஸ்டாக இருக்கிறனால இவர் மேலே பாசமே காட்டுறதில்லை. எப்போ பார்த்தா லேபிளியாக இருக்காரு. அப்படி மாதிரி இவர் சோகப்பட்டு இவர் ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் புலம்பிட்டு இருப்பாரு. என் அப்பாவுக்கு பாசமே இல்லைப்பா, நான் இதான் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு தண்ணி அடிச்சுட்டு. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னை கடத்தி வச்சிடலாம், உன்னை கடத்திட்டு உங்கள் அப்பாவை மிரட்டலாம், அப்போ பாசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஐடியா சொல்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் செஞ்சுட்டு ரைட்டு நாளைக்கு என்ன கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு போயிடுறாரு. அப்போ அடுத்த நாள் காலையில் வந்து ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு, எப்பா நாங்கள் கடத்த வரோம் அப்படின்னு சொன்னால், வாவா நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் இருக்காரு. அப்போ வந்து ஒரு குரூப் கடத்த வருது. அந்த குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்னாப்பர் குரூப். அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன குரூப் இல்லை, இது வேறு குரூப் வந்து கடத்த வந்துடுறாங்க. அந்த வேறு குரூப் கடத்த வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்க. இவரோட தம்பியை வந்து ஒருத்தர் கடத்தி வச்சுருக்காரு. அதனால வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த கிட்னாப்பை வந்து இந்த பையனை கடத்தணுங்கிற ஒரு வழி இல்லாமல் இவங்க வந்து இந்த பழையனை கடத்திட்டு போகிறாங்க. இது இந்த இன்சிடென்ட் நடக்குதுல்ல, அப்படியே இதை கட் பண்ணால் வந்து அந்த பையனை கடத்துகிறாங்களே, அந்த பையனோட லவ்வர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க டிக்டாக்ல இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கனால அவங்க அப்பா வீட்டு விட்டு அடிச்சு துரத்துறாரு. அந்த பொண்ணு வந்து அந்த கடத்தப்பட்ட பையனோட லவ்வர். இது ஒரு குரூப் முடிஞ்சு. இன்னொரு குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு குரூப் தான் வில்லன் குரூப். இந்த வில்லன் குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மில்லினர், அதாவது மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க. இவங்களோட யார் அப்படின்னு வந்தால் இவர் தான் மெயின் வில்லன். இவரோட தம்பி வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு கோமாளி வில்லன், அதாவது யூஸ்லெஸ் வில்லன்னு சொல்லலாம். இவர் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் தம்பி வந்து பப்ஜி விளையாண்டுட்டே இருப்பார். இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அடியாள்கள். இவங்க அடியாட்களாக இருக்கும்போது இவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒய்ஃப் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பொண் இருக்குது. அவங்க மேலே இவங்க பாதி சொத்து எழுதி வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு திடுக்குன்னு தகவல் வருது. அதனால இந்த வில்லன் கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த பொண்ணை வந்து கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஃபாரின்லேருந்து வந்து இவங்க அப்பா இறந்து போகிறத பார்க்கறக்கோசம் அந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்துருக்கும். இப்போ கதைக்குள்ளே வருவோம். இப்போ கதைக்குள்ளே வந்தோம்னா, அந்த பையன் கடத்திட்டான்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க கடத்துறக்கோசம். அந்த பையனை வந்து பார்த்தா அந்த பையன் வந்து ஏற்கனவே காணாமல் போயிருப்பான். அடையோ வேற கேங் வந்து கடத்திடுச்சோ அப்படின்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அவள் லவ்வர் நோத்த சொன்னால அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்னை வீட்டு விட்டு துடத்திட்டாங்க, நான் இங்கே தான் இருக்க போகிற மாதிரி அந்த பொண்ணு வர, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அந்த பொண்ணு சாக்காக, ஏண்டா இது ஒரு முட்டாள்தனமான ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சாக்காக இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு தலைமை வந்து என்ட்ரி ஏறாது. அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதாவது நம்ம கூகுள் என்ன பண்ணுறாருன்னா, உதவின்னு யாராச்சும் போய் நின்று அவருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு உதவியா நான் பண்ணியே தீர்வு மாதிரி அவ்வளோ ஒரு பாசமான நேசமான ஒரு ஆள், அந்த மாதிரி தூய்மையான ஒரு ஆள் தான் நம்ம கூகுள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வந்து ஒரு அம்மா வந்து சாப்பாட்டுக்கோசம் நின்றுருக்கோம். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, சாப்பாடு நான் வாங்கித்தேன்னு சொல்லி வாங்கி தருவார். அப்போ வந்து ஒரு கெட்ட போலீஸ்கார் என்ன பண்ணுவார்னா, என்ன பொட்டலம் கொண்டு வரோன்னு அதை கீழே தள்ளி விட்டு அந்த மாதிரி அசிங்கப்படுத்திடுவான். அந்த பொண்ணையும் தள்ளி விட்டனால அந்த பொண்ணு பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துருக்கும். அப்போ வந்து நம்ம சந்தானம் வந்து போய் கேட்பார், என்னம்மா என்னாச்சு உனக்கு மருந்துங்கன்னு வாங்கி தருதான்ட்டு. அப்போ வந்து அந்த என்ன பொண்ணு அந்த பொண்ணு சொல்லணும்னா, என்னை மருந்துக்கு வாங்குறதான்னு எங்கிட்டு கேட்குற விட அவனை போய் ஒரு ஓங்கி ஒரு அற விட்டுவான், அவன் எவ்வளோ போலீஸ்காரன்னு சொல்லிட்டு எவ்வளோ எகத்தாரம் பண்ணிருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, நம்மால் வந்து ஒரு பிளான் பண்ணுவார். என்ன பிளான் பண்ணுவார்னா, அவன் அறையின் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்டயே ஃபோனை போட்டு, டே நான் வந்து மிகப்பெரிய டெல்லியிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வரேன், இந்த ஏரியா ஃபுல்லாக நான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா வெடியே போட்டு, இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொரு கடைக்கில் போய் நான் அந்த போலீஸ்காரரே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த போலீஸ்காரை பார்க்க, ஓ இது பெரிய குரூப் போலன்னு அந்த போலீஸ்கார் பயந்துடுறாரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணார்னா, சந்தானம் வந்து முகமொடி போட்டு ஓயும் பொழியர்னு போய் அற விட்டு போயிடுறாரு. இதை பார்த்துருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குல்ல, ஃப்ரெண்டை தொலைச்சி போன கேங், அவங்க வந்து பார்த்துட்டு, ஆஹா
இவர் தான் நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தான தீர்வை கேட்குறாரு சார். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வந்து நாங்கள் கிட்னாப் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சும்மா அன்பு இருக்கான்னு கேட்கறக்கோசம் கூப்பிட்டோம், ஆனால் நிஜமாகவே அந்த பையனை கடத்திட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உள்ளே வர்றாரு. இப்போ வந்து இப்போ 5 பேர் பாண்டவர் அணியாக ஒரு பொண்ணு வேறு இருக்கா, அப்போ பாண்டவர் ப்ளஸ் ஒரு பொண்ணு அவங்க பேர் சேர்ந்து இப்போ வந்து அந்த பையனை கண்டுபிடிக்கிறக்கோசம் இறங்குறாங்க. இப்போ வந்து அந்த பையனை கண்டுபிடிக்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பையன் ஃபோனுக்கு ஃபோன் அடிக்க அப்போ வந்து அந்த கிட்னாப்பர்ஸ் இருக்காங்களே இலங்கை கிட்னாப்பர்ஸ் அவங்க வந்து ஃபோன் எடுத்து எப்பா நீ வந்து பையன் வந்து வரணும்னா 1 கோடி ரூபா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்க. ஏன் இந்த 1 கோடி ரூபா பணம் வேணும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிட்னாப் பண்ணிட்டு வந்தவொடனே அந்த ஒரு கேங் வந்து கிட்னாப் பண்ண சொல்லிச்சு, அந்த கேங் ஃபோன் பண்ணி இதோ நான் கிட்னாப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றி கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கடத்த சொன்னது ஒரு பொண்ணு, இவங்க வந்து பையனை கடத்த சொல்லியிருப்பாங்க. அது என்ன பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அந்த வில்லன் சொன்னல அந்த வில்லனோட செகண்ட் வைஃப் பொண்ணுன்னு சொன்னல அந்த பொண்ணை வந்து அந்த கேங் வில்லன் கேங் வந்து கொலை பண்ணுறக்கோசம் இவங்களை வச்சு கடத்த சொல்லுவாங்க. இவங்களை வச்சு ஏன் கடத்த சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தம்பி வந்து ஒரு ஏமாத்திருப்பான், அதனால் இந்த தம்பி வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. ஒழுங்காக அந்த பொண்ணை கடத்தி கிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த தம்பி அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து இந்த கேங்கு ஃபோன் பண்ணி சொன்னவொடனே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைப்பா நான் வந்து பொண்ணை தானே கடத்த சொன்னேன், நீ என்ன பையனை கடத்திட்டு வந்து உன் தம்பியை விடுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்ல அப்படி இல்லைன்னா 1 கோடி ரூபா பணம் கொண்டு வா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இந்த இலங்கை கிட்னாப் கேங் என்ன பண்ணுறதுன்னா சரி நம்ம பணம் வாங்கிட்டு நம்ம தம்பியை மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தப்பாக கடத்திட்டாங்க இல்லையா அதனால் பணம் வாங்கிட்டு மீட்டுடலாம். இவங்க கடத்த வேண்டிய பொண்ணு அந்த ஃபாரின் பொண்ணு தான் இவங்க கடத்த வேண்டிய பொண்ணு, இவங்க தப்பாக இந்த பையனை கடத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் நம்ம கூகுள்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த 1 கோடி ரூபா கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூகுளும் அவரோட கேங்ஸும் யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த வில்லனோட தம்பி வந்து யாருன்னா அவர் வந்து ஆன்டிக் பீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு ஆள், அதாவது வந்து அரிய வகை பொருட்களை வந்து 1 கோடி ரூபா கொடுத்து கூட கலெக்ட் பண்ணுற ஒரு ஆள். அது வந்து நம்ம கூகுள் வந்து உலகம் பூரா சுத்தனால அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வில்லனோட தம்பி அந்த மொட்டை தலையனுக்கு ஃபோனை போட்டு எப்பா எங்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டிக் பீஸ் இருக்குது வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணும் மாதிரி சொல்ல அவரும் எப்பா நானே அந்த பொண்ணை கொலை பண்ணுறக்கோ சுற்றிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து ஆன்டிக் பீஸுங்கிற உண்மையிலேயே ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொன்னோம் சத்தியமாக ஆன்டிக் பீஸ் தான் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ வந்து அந்த மொட்டை தலையே கேங்கோட வர்றா. கூகுள் வந்து என்ன பண்ண தெரியுமா, அவர்கிட்ட வந்து 1 கோடி ரூபா டிமாண்ட் பண்ணியிருப்பான் நம்ம கூகுள் அந்த மொட்டை தலைங்கிட்ட. அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா அவன் 1 கோடி ரூபா எடுத்துகிட்டு வந்திருப்பான். வரும்போது இவருக்கு எதாவது அரிய பொருள் காமிக்கணும்னு சொல்லிட்டு இவர் நைட்டு ஒரு பொருளை வந்து பெயிண்ட் அடித்து இவரே வந்து இதுதான்ப்பா செகண்ட் வேர்ல்டு வாரில் கண்டுபிடிச்ச குண்டு அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி வித்துட்டுருப்பாரு. அப்போ வித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா திடீர்னு ஒரு ஃபாரின் ஒரு சைனா கேங் வந்து உள்ள வரும். என்ன இத்தனை கேங்கு பார்க்கிங்கன்னா அத்தனை கேங் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ சைனா கேங் உள்ளே வரும். இந்த சைனா கேங்க்கு இந்த மொட்டை தலையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை தலையனும் அந்த மொட்டை தலையின் கேங் இருக்குதுல்ல அந்த கேங் பப்ஜி வெறியர்கள். அவர் என்ன பண்ணாருனா அந்த சைனா பப்ஜி கேங்கோட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. எது பப்ஜியில் ஆன்லைனில் சண்டை போட்டிருக்காங்க. ஆன்லைனில் சண்டை போட்டு எப்போ பார்த்தாலும் இவன் இந்த மொட்டை தலைங்க தான் ஜெயிக்கிறனால அவங்க கடுப்பாய் உன்னை நேரில் வந்தே போட்டு தள்ளுறன்னு சொல்லி இப்போ நேர்லேயே வந்திருக்காங்க. சைனா கேங் வந்து இந்த மொட்டை தலை கேங்க போட்டு தள்ள இப்போ வந்து பயங்கரமாக 2 பேருக்கு ஃபைட் நடக்குது. இப்போ வந்து நம்ம சந்தான கேங் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. இப்போ அந்த 2 கேங்குள்ள சண்டை வந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்போ முடிஞ்சுதான் அந்த 2 அந்த மொட்டை தலை வில்லனும் முடிஞ்சா இவனும் முடிஞ்சா இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ போலீஸ் ஒருத்தனை ரஜின் ஒன்று விட்டார்ல நம்ம சந்தானம் அந்த போலீஸும் இன்வெஸ்டிகேஷனுக்கோசம் வர்றாரு. அப்போ வரும்போது நம்ம சந்தானத்தோட ஃபோட்டோ வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அந்த சந்தான நடத்துறதுல. அப்போ வந்து என்ன நினைக்கிறாருன்னா ரைட்டு அப்போ சந்தானம் தான் இந்த கொலைக்கு காரணம், அவனை வந்து விடமாட்டேன் என்னையே அரைஞ்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்த நாள் வந்து வந்து அந்த கடையில் போய் கேட்பார் ஏன் எல்லோரும் என்னையை பார்த்துருக்கீங்கன்னா. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா அந்த தம்பி தான் வந்து உங்களையே பார்த்துட்டு இருக்க சொன்னார், உங்களை வந்து அரை போகிறேன்னு சொன்னார், அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன். அப்போருந்தே வந்து நம்ம சந்தானத்தை பழி வாங்கணும்னு அந்த போலீஸ்கார மேலே ஒரு எய்ம். இப்போ வந்து ப்ரூஃப் வேறு கிடச்சிச்சு, அதனால் வந்து கன்ஃபார்மாக அவனை வந்து முடிச்சு கட்டிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்னா அந்த வில்லங்கிட்ட போய் சொல்லி இங்கே பாரு இவன் பேர் தான் கூகுள், இவன் தான் உன் தம்பியை போட்டு தள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வில்லங்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த பொண்ணை ஃபாரின் பொண்ணை மட்டும் இல்லை இந்த சந்தான கேங்கையும் மொத்தமாக கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேங் வந்து வெறி கொண்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனாக்காரனுக்கு அவனுக்கு அந்த மொட்டை தலைக்கு சண்டை நடந்தப்போ அவங்க 1 கோடி ரூபா பணம் எடுத்துகிட்டு வந்தாங்களா அதை வந்து நம்ம சந்தான கேங் எடுத்துடுறாங்க. ஓகே பணம் தான் கிடச்சிச்சு அந்த ஸ்ரீலங்கன் கிட்னாப் கேங்கிட்ட போய் கொடுத்து நம்ம அந்த பையனை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. அப்போ அந்த ஸ்ரீலங்கன் கிட்னாப் கேங்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்களா அதில் வந்து இந்த பையன் இருக்கான் இந்த பொண்ணு இருக்கான் இவங்க
தான் மாத்தி அந்த பையனை தூக்கிட்டாங்களா. அப்ப வந்து கிட்னாப் கேங்ல இருக்கிற ஒருத்தன், அப்பா நம்ம அந்த பொண்ணை தான் தூக்கிருக்கோம்னு, அந்த பொண்ணு அங்க இருக்கு பாரு, நம்ம அந்த பொண்ணை தூக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து கரெக்டா அந்த ஃபாரின் பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாரு? அந்த ஸ்ரீலங்கன் கேங்கு. இப்ப வந்து அந்த ரெண்டு பேத்தையும் கிட்னாப் பண்ணாங்க, ஒண்ணு அந்த பையன், அந்த ஃபாரின் பொண்ணு, ரெண்டு பேத்தையும் கிட்னாப் பண்ணாங்க. இப்ப வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்னாப் கேங்கு அந்த மெயின் ஃபோன் பண்ணி, அப்பா நீங்க தேர்ந்த பொண்ணு கிடைச்சிச்சு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி லொகேஷனை சொல்லிடுறாங்க. இப்ப வந்து அந்த வில்லன் கேங் கிளம்பி வந்துருக்குது. இப்ப நம்ம அந்த சந்தான கேங் கிளம்பி வந்துருக்குது. எதுக்கு அந்த ஒரு ரூபா கொடுத்துட்டு கிளம்பி போலாம் அப்படின்னு மாதிரி கிளம்பி வந்துருக்கு. இந்த எல்லா கேங் இருக்கு. இன்னொரு லூசு பசங்க ஒரு ரெண்டு கேங் வருது. இன்னொரு கேங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பசங்க வந்து காலேஜ் படிக்கிற பசங்க நினைக்கிறேன், அந்த பசங்க வந்து ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு வராங்க ரேப் பண்றதுக்கு. இப்ப வந்து அந்த ஏன் இங்க தூக்கிட்டு வராங்கன்னா, இங்கதான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க. இப்ப பார்த்தா ரெண்டு பேர் கட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபாரின் பண்ணும், ஒன்னு அந்த பையன். இவங்க கட்டி வச்சோன்னு, என்னடா யாருமே இல்லை, நீங்க ரெண்டு பேர் கட்டி வச்சிருக்கீங்க, சரி யாரு இருந்தா என்ன நம்ம ரேப் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பசங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்ப வந்து அந்த ஃபாரின் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, சின்ன பொண்ணு விட்டு என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணையும் விட்டுறாங்க. இப்ப வந்து இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணலாம்னு அந்த ரெண்டு பேர் வர, இப்ப வந்து அங்க ஃபைட் நடக்குது. அப்ப வந்து அந்த ஸ்ரீலங்கன் கேங்கு வந்துடுறாங்க. அப்ப வந்து என்ன, அந்த பொண்ணு மேல தப்பா நடந்துக்கிறது பார்த்தோம்னா இவங்களுக்கு ஸ்ரீலங்கன் கேங்கு வந்து வெறியாயிருது. அதனால என்ன பண்றாங்க, அந்த பையனை போட்டு தள்ளிடுறாங்க, அந்த ரெண்டு பசங்களையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்புறம் வந்து ஸ்ரீலங்கன் கேங்கு வந்து ஒரு மனசாட்சியே பொறுக்கல, சரி ஒரு பொண்ணை இப்படி கடத்திட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் தம்பி கோசம் கடத்திட்டு வந்தேன், நீங்க கம்மனு போயிருங்க, நாங்க அந்த எப்படியாச்சும் காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெண்டு அந்த பையனையுமா அந்த ஃபாரின் பொண்ணையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க திடீர்னு நம்ம கேங் வருது இல்லை, யாரு, நம்ம சந்தான கேங் வராங்க. சந்தான கேங் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தையும் வச்சிருக்காங்க, சரி கேங் வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்ரீலங்கன் கேங் வந்து, இல்லைப்பா நாங்கள் தெரியாமல் கெடுத்துட்டா, நீங்கள் கூப்பிட்டு போங்க, நாங்கள் எப்படியே என் பையனை காப்பாற்றிருக்கேன், அந்த மாதிரி என் தம்பியை காப்பாற்றிருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த தான் முன்னாடியே வில்லனுக்கு சொன்னனால வில்லன் வந்து ஆளுங்களை பயங்கரமாக ஆளுங்களாம் திரட்டி கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தவொடனே எடுத்தவொடனே, ஏ கூகுள் நீயும் அங்கே தான் இருக்கியா, உன்னையும் கொள்ளதாண்டா வந்துட்டுருக்கோம், உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து தாண்டா கொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. யார், அந்த வில்லன் கேங் வந்து ஒரு பட்டாளத்தையே கூப்பிட்டு கிளம்பி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்ரீலங்கன் கேங்கும் நம்ம சந்தான கேங்கு ஒட்டுக்காக மெர்ஜ் பண்ணி அந்த வில்லனை தோக்கடிக்கிறதுக்கோசம் ஒரு ஐடியா போடுறாங்க. அப்போ தான் ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட்டில் வந்து கடைசியில் வந்து எல்லாமே வந்து அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ்காரர் இருக்காங்கள, யார், நம்ம சந்தானத்தை பழிவாங்க, அந்த போலீஸ்காரன் இந்த கேங்குக்குள்ளே வர, அந்த போலீஸ்காரன் வந்து வந்தவொடனே நம்ம சந்தானம் ஃபைட் பண்ணியிருக்கார் பார்த்து, ஓ ஒரு வேளை இவர் வந்து நிஜமாகவே ஒரு ஏஜென்ட் போல டெல்லியிலேருந்து வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, வில்லனையே சுட்டு தள்ளிடுறாரு. சார் என்னை எப்படியாச்சும் பிஎம் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சந்தானம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த வில்லனை வந்து நம்ம போலீஸ்காரர் சுட்டு தள்ளிடுறாரு. இவங்க எல்லாருமே மொத்தத்தில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க எஸ்கேப் ஆனவொடனே மொத்தமாக இந்த படம் முடிஞ்சுது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சந்தானத்தோட அம்மா, அதாவது கூகுளோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம மொழியை வந்து நம்ம அழிஞ்சு போயிட்டுருக்குது, அதை எப்படியாச்சும் நிலநாட்டணும் அப்படின் மாதிரி நம்ம சந்தானத்துக்கிட்ட வாக்குறுதி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சந்தானம் எப்படியாச்சும் நிறைவேற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு போது தான் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த ஃபாரின் பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு அழிஞ்சு வர மொழி எல்லாமே அவங்க படிச்சுட்டுப்பாங்க. அப்போ வந்து சந்தானத்திட்ட சொல்ல, இந்த மொழியும் நான் சேர்க்க போகிறேன் என்னோடய படிப்பில், நான் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன், அதனால் இந்த படிப்பையும் சேர்க்க போகிறேன், உங்கள் மொழி எல்லாத்துக்கும் தெரிய வரும், இந்த மாதிரி மொழி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சந்தானத்துக்கு ஒரே ஹாப்பி. அப்பா என் வாழ்நாள் லட்சியமே நிறைவேச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஃபாரின் பண்ணும் நம்ம சந்தானமும் ஜோடியாக சேர்ந்து விடுகிறார்கள். இதோட இந்த படம் முடிஞ்சது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு மிக்சடான படம் தான். ஒரு ஓரளவுக்கு காமெடி, ஓரளவுக்கு சென்டிமெண்ட் அந்த மாதிரி போட்டு எல்லாம் கலவையாக இருக்காங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.